பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம விருச்சராசி பார்ப்போம். இந்த வாழ்க்கையே வந்து நம்ம யார் விருச்சராசிங்கிறதுனால பாவம் ரொம்ப காலச்சக்கரத்துக்கு அது எட்டாவது ராசிங்கிறதுனால நிறையா அட்டி வாங்கி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு தெளிவுக்கு வரவங்க யாருன்னா இந்த விருச்சராசிக்காரங்க தான் சரிங்களா. அப்போ இந்த விருச்சராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடாத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது திங்கக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது வியாழக்கிழமை செய்யக்கூடாது. இந்த மூன்று நாட்களும் இவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, திருமணம் செய்யக்கூடாத நாள் ஞாயிறு திங்கள் வியாழன். அடுத்தது லக்னம், லக்னம் தான் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு விருச்ச லக்னம் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததான் விருச்சத்துக்கு ஆறாவது லக்னமான மேஷ லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக ஏழாவது லக்னமான ரிஷப லக்னத்திலையும் நம்ம திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக எட்டாவது லக்னமான மிதுன லக்னத்திலையும் நம்ம திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பன்னெண்டாவது லக்னமான துலா லக்னத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. அதாவது இது லக்னம், இது கிழமை. அப்போ விருச்சகராசிக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது. விருச்ச லக்னம், மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், துலா லக்னத்தில் திருமண நாள் அந்த நேரம் இருக்கக்கூடாது. எல்லாம் நினச்சிக்காதீங்க இந்த லக்னத்தில் உள்ளவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த லக்னத்தில் உங்களுடைய திருமண நேரம், தாலி கட்டின நேரம் இந்த லக்னத்தில் விலகாமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. அடுத்தது நட்சத்திரம், இந்த எந்தெந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் ஆகாது,
அடுத்தது பரணி நட்சத்திரம் ஆகாது. இந்த நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஆகாது. அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் ஆகாது. அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஆகாது. அனுஷம் விசாகம் ஆகாது. அடுத்தது மூல நட்சத்திரம் ஆகாது. அடுத்ததா பரணி நட்சத்திரம் ஆகாது. ரோஹிணி நட்சத்திரம் ஆகாது. இப்போ கிருத்திகை அதான் பரணி போட்டு வச்சாங்க சார். கிருத்திகை பரணி பூரம் இப்போ பூரத்துக்கு தான் பரணின்னு மிருகசீர்ஷம் அனுஷம் விசாகம் மூலம் பூரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கான நட்சத்திரங்கள் இல்லை சரிங்களா. இது மாதிரியான பிரச்சனை வந்திருந்தா, அதாவது இது மாதிரியான நாட்களில் திருமணம் நடந்திருந்தா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் அமையும். காதல் திருமணம் அமையல இல்லைன்னு ரொம்ப லேட்டாகி திருமணம் அமையும். அது விருச்சிக ராசிக்கே உண்டான ஒரு இயல்பு. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பாங்க சரிங்களா. திருமணமே வந்து ஒரு திருமணத்துக்கப்புறம் ஒரு நிம்மதி அமைதிங்கிறது மனசில் இல்லாமல் போயிடும். எதுக்காகவும் ஓடிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட்டத்தை கொடுக்கணும் ஒழிச்சு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்காது சரிங்களா. அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்று இவங்க உறவுகளோடு இருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள பிரிவினையை கொடுக்கும், இல்லை உறவுகளை விட்டு தள்ளி இருந்தாங்கன்னா உறவுகளோட பிரிவினையை கொடுக்கும். புரியுதா இல்லைங்களா. அதாவது கணவன் மனைவி இவங்க உறவுகளோடு இருந்தாங்கன்னா உறவுகளால் பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். உறவு விட்டு தள்ளி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அங்கே உறவுகள் வந்து என்னவாகுங்க, பகையாகும், உறவுகள் வராது சரிங்களா. அது மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லை நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம், ஒரு உறவை விட்டு வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, கடல் கடந்து இருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க போனவங்க 5 வருஷம் கழிச்சு தான் வராங்க, 5 வருஷம் கழிச்சு தான் என் பொண்ணை நான் பார்க்குறேன், என் பையனை நான் பார்க்குறேன், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இவங்கள அந்த உறவுகளை விட்டு பிரித்து வச்சோம் சரிங்களா. அதுதான் காரணம். அடுத்தது அந்த வாழக்கூடிய காலம் அந்த விஷயத்தை கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள், அதாவது எதிர்மறைலாம் நம்மெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும். அதே மாதிரி விபத்துக்கள், அதாவது அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன விபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு, மலட்டுத்தன்மை, இது மாதிரியான விஷயங்களை அந்த தாமதப்படுத்தி கொடுக்கறது, குழந்தை பிறப்பை தாமத பண்ணி கொடுக்கறது, இது மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நிரந்தரமாக சண்டையாக இருந்தால் பஞ்சாயத்து, போலீஸு, வழக்கு, கேஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டாந்து இழுத்து விட்டுருவாங்க. இவங்களும் கம்மனு தான் இருப்பாங்க, அவங்களும் கம்மனு தான் இருப்பாங்க. இவங்க வாட்டு கம்மனு இருந்தால் பிரச்சனை இல்லை, பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி அது பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, மாதவிடாய் பிரச்சனை வருது, கழுத்து இடுப்பு இந்த பகுதிகளில் பிரச்சனை வருது. அதே மாதிரி அவங்களுடைய ஜீவன், அதாவது அந்த உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கம்மியாகிறது, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி வீடு, ஒரு நில வாங்கலாம், அல்லது நம்ம ஒரு தொழில் பண்ணலாம், அல்லது உத்தியோகத்தில் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம், இது மாதிரியான விஷயங்களில் தடைப்பட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையாகும். அதாவது அந்த தடையே வந்து ஒரு பிரச்சனையாக குடும்பத்துக்குள்ளே என்னவாயிரும் மாறிடும் சரிங்களா. அதே மாதிரி இந்த சொத்து தகராறு வருது, சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை வருது, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். பார்க்குற கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கச்சி, தம்பி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்க கல்யாணத்துக்கப்புறம் அப்படியே டோட்டலாக மாறிடுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்து கடைசியில் அதை தாமதமாகி தடையாகி அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ இவங்க வந்து இந்த விருச்சிகராசிக்காரங்க போகக்கூடிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தாம்பரத்தில் மணம் முடித்த நல்லூர் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழைய சிவன் ஆலயம் சரிங்களா.
இப்போ வந்து அதாவது முடிச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க தாமரத்து பக்கத்தில், மணமுடித்த நல்லூர் அப்படிங்கிறது ஊரோட பேர் தான், முடிச்சூர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். அங்கே போயிட்டு மணமுடித்த நல்லூர் இருக்குதுங்க முடிச்சூர் இல்லைங்கன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், ரெண்டுமே ஒரே ஊர் தான். அங்கே இருக்கக்கூடிய பழைய சிவன் ஆலயத்துக்கு போய் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போய் ரெண்டு பேரும் அவங்களுடைய அதாவது அந்த ராசியில் பிறந்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இப்போ கணவன் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தாங்க மனைவி வேறு ராசியில் பிறந்தாங்கன்னா அந்த விருச்சிக ராசியில் யார் பிறந்தாங்களோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு, சரிங்களா. போய் இப்போ எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த ராசியில் பிறந்தவங்க, இப்போ கணவன் ஒரு ராசியில் இருப்பாங்க மனைவி ஒரு ராசியில் இருப்பாங்க, இவங்க இந்த ராசிக்கு உண்டான கோயில்களுக்கு போகணும், அவங்க அந்த ராசிக்கு உண்டான கோயிலுக்கு போகணும், சரிங்களா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தானே போகணும். இப்போ நான் வந்து கணவன் விருச்சிக ராசினா விருச்சிகத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் கடகராசியாக இருப்போம், அப்போ அந்த கடகராசிக்கு உண்டான விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும், சரிங்களா. அப்போ அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க போகக்கூடிய கோயில் அது சொல்லியாச்சு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம், அங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போனால் வைசத்தினோ அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி அங்கே ஒரு 10 பேர்த்துக்காவது சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஒரு 7 பேர்த்துக்காவது மேக்ஸிமம் கொடுங்க, ஓகேங்களா. அந்த சாம்பார் சாதம்னு சொல்லக்கூடிய சாதத்தையும் தண்ணியும் தானம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும், சரிங்களா. இவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேன், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவி ஒன்றா தான் செய்யணும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை அப்படின்னா உங்களுடைய திருமணம் ஆன நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, மாதத்தில் ஒரு நாள் நான் இந்த நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டேன், கிருத்திகளை பண்ணிட்டேன், பரணியில் பண்ணிட்டேன், அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை போட்டு 9 நெய்தீபம் ஏற்றி வச்சு அதை வந்து நீங்கள் வந்து அதாவது அந்த சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி ஏதாவது ஒன்று முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு செவ்வாழை பழமோ அல்லது மாதுளம் பழமோ ஏதாவது ஒரு பொருள் நைவேத்தியமாக கொடுத்து சாமிக்கு நீங்கள் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர்த்துக்காவது சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுக்கணும். இங்கேயும் என்ன கொடுக்கணும், சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுக்கணும். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியும் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வரும்போது இந்த அதாவது இது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும். அது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த திசாபுத்திகளோ அல்லது இந்த 7ஆம் இடமோ அல்லது ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு இருந்தால் அதுக்கான நிவர்த்திகளை நீங்கள் பண்ணி அதுக்கான கோயில்களுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதை முதல்ல நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா. அடுத்ததான் நம்ம தனுசு ராசிக்கு போயிடுவோம். தனுசு ராசி இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க.